शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं विहाय सर्वविघ्नोपशान्तये याहि विस्तूयते नित्यं विवदयः वेदपारगैः सा मे वसत जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती विधये सर्वविद्यानां विषये भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं पुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि नित्यै ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः। श्रीमद्भगवद्गीतை இரண்டாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகம். பக்கம் 32. நகி ப்ரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்த்ரியாணாம் அவாப்ய பூமாவசபத்மமிருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். அர்ஜுனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் சரணாகதி அடைகின்றான். கார்பண்யம் என்ற பற்றினால் பீடிக்கப்பட்ட மனதை உடையவனாய் இருக்கின்ற நான் யுத்தம் செய்ய சக்தியற்றவனாக ஆகிவிட்டேன். கடமையை பற்றிய குழம்பிய மனதை அடைந்தவனாக இருக்கின்றேன். ஆகவே எதை நான் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதில் மனது தடுமாறி இருக்கின்றது. ஆகவே எனக்கு எது மேலானதோ, எது உயர்ந்த நன்மையை தரக்கூடியதோ அதை எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களிடம் சிஷ்யனாக சரணாகதி அடைகின்றேன் என்று பகவான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் சரணாகதி அடைந்திருக்கின்றான். அதோடு என்னுடைய மன குழப்பத்திற்கான தீர்வையும் நான் காணவில்லை, என்னாலேயே இதை தீர்த்து கொள்ள முடியாது என்பதையும் நான் உணர்ந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த மனக்குழப்பம் தீருகின்ற வரை இது தீராமல் என்னால் வேறு எதையும் அனுபவிக்க முடியாது. இந்த மனக்குழப்பத்தை வேறு எதுவும் தீர்க்காது என்பதையும் நான் அறிந்திருக்கின்றேன். வேறு எதனாலையும் இதை தீர்க்க முடியாது என்பதையும் நான் அறிகின்றேங்கிறத சொல்லுகின்றான். அதுதான் இந்த எட்டாவது ஸ்லோகத்தில் இருக்குது. பூமியில் எதிரிகள் அற்றதும் வளமுடையதுமான ராஜ்யத்தை பெற்றாலும், மேலும் தேவர்களுக்கும் கூட அதிபதியாதலை பெற்றாலும், என் இந்திரியங்களை எரிக்கின்ற சோகத்தை எது அகற்றக்கூடுமோ அதை நான் காணவில்லை. எதனால் என்னுடைய மனமானது அமைதி அடையுமோ, மனதில் இருக்கக்கூடிய சோகமானது நீங்குமோ அதை நான் அறியவில்லை. இந்த ராஜ்யங்களாலேயோ, உலகப் பொருள்களாலேயோ, பணம் பதவி அதிகாரத்தினாலேயோ இந்த மனக்கலக்கத்தை போக்கிவிட முடியும் என்று நான் கருதவில்லை. அதனால் இங்கு ரெண்டு முக்கியமான விஷயம், அர்ஜுனனுடைய புரிந்து கொள்ளுதல், நாமும் புரிந்து கொள்ள வேண்டியது. ஒரு சிஷ்யனாக ஆவதற்கு தேவையான தகுதி,
ஒன்று முதல் ஏழாவது ஸ்லோகத்தில் அவன் சொன்னான், என்னுடைய மனமானது சோகத்தினால் பீடிக்கப்பட்டு இருக்கின்றது, பற்றினால் பீடிக்கப்பட்டு இருக்கின்றது. அதாவது என்னுடைய துன்பத்திற்கு நான் இப்பொழுது அடைந்திருக்கின்ற குழப்பத்திற்கு என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பற்று தான் காரணம். அதாவது நான் தான் காரணம், என்னுடைய பிரச்சனைக்கு நான் தான் காரணம் என்பதை, என்னுடைய மனது தான் காரணம், மனதில் இருக்கக்கூடிய பற்று தான் காரணங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளுதல். நம்முடைய பிரச்சனைக்கு முக்கிய காரணம், முதல் காரணம் நம்முடைய மனது. அது அப்படி மனது பிரச்சனைக்கு காரணம்னா, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான தீர்வும் எங்கே ஏற்படணும்? மனதில் தான் ஏற்படணும். ஏன்னா மனதில் விருப்பு வெறுப்பு இயல்பாக இருக்கின்றது. அந்த விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில் தான் நாம் செயல் சரி செய்கின்றோம். ஆனால் அந்த விருப்பு வெறுப்பு பலமானதாக ஆகின்ற பொழுது அது நம்மை செயல்பட முடியாதவர்களாக ஆக்குகின்றது. அந்த பற்றினால் தூண்டப்பட்டு நாம் செயல்பட சக்தியற்றவர்களாக ஒரு பிரச்சனைன்னு வருகின்ற பொழுது யாருக்கு ஆதரவாக முடிவெடுப்பதுன்னா, யாருக்கு ஆதரவுனா, மாமியாரா மனைவியாரா இருக்குல்ல, வேறு யாருக்குண்ணா, யாரை ஆதரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குழப்பம் உங்களுக்கு. இல்லை அலுவலகத்தில் ஏதோ கோளாறுனா, அதுக்கு வேலைக்கு வெறும் ஒரு நடு மேனேஜராக இருக்கிற முதலாளி ஒன்று சொல்கிறார், கீழே இருக்க தொழிலாளி ஒன்று சொல்கிறாருன்னா யாருக்கு ஆதரவாக முடிவெடுக்கிறது? முதலாளி அவர் காரியம் ஆகணும்னு தான் பார்ப்பார், தொழிலாளி அவருக்கு சாதகமானதான் பார்ப்பார். இப்போ இந்த நேரத்தில் யாருக்கு எதற்கு சாதகமாக முடிவெடுக்கிறது? அந்த மாதிரி ரெண்டு பக்கத்தில் இருந்து நமக்கு நெருக்கடிகள் வருகின்ற பொழுது எதை நான் ஆதரிப்பதுங்கிறது முக்கியமானது. அப்போ எந்த அடிப்படையில் நாம் தீர்மானம் பண்ணுறது? அப்புறம் பல சமயங்களில் நமக்கு நெருக்கடிகள் பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு காரணமே நம்மளுடைய மனது தான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய பற்று ஆசை தான் நமக்கு துன்பத்தை கொண்டு வருகின்றதுங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்படி பற்று ஆசை தான் துன்பத்திற்கு காரணமாக இருந்தால் அந்த பற்று ஆசை வருவதற்கு காரணம் அறியாமை. அந்த அறியாமை அறிவு மூடப்பட்டிருக்கின்றது. அதாவது எது சரி தப்புன்னு நமக்கு தெரியும், ஆனால் நம்மளுடைய மனதில் தோன்றுகின்ற பற்றுனால சரியானதை செய்ய முடியவில்லை, அல்லது பற்றானது நம்மளுடைய அறிவை மறைத்து விடுகின்றது. அப்போ நம்மளுடைய சுயநலமாக நாம் அங்கே செயல்பட தொடங்குகின்றோம். சமூக நலன் எதுவோ அதை நாம் செய்யணும், ஆனால் அந்தந்த சுயநலமாக செயல்பட தொடங்குகின்றோம். அதனால் நமக்கு பாதிப்பு, தர்ம விரோதமாக நாம் நடக்க தொடங்குகின்றோம், தர்ம விரோதமான ஒரு முடிவை எடுக்கின்றோம். அதனால் நமக்கு ஒன்று சமூக அந்தஸ்து போகின்றது, அப்புறம் பாபமானது வருகின்றது. நம்மளுடைய கடமையிலிருந்து அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்கிறோம்ல, அதிகாரத்தில் அரசியலில் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தகுதியான தன் கட்சியில் இருக்க ஆளுக்கு பதவியை கொடுக்கறதா இல்லை தன்னுடைய வாரிசுக்கு கொடுக்கறதான்னு இருக்குல்ல. அதில் எந்த வாரிசுக்கு எந்த மனைவியோட வாரிசுக்கு கொடுக்கறது அது வேறு பிரச்சனை. எந்த மனைவியோட ஒரு மனைவி ஒரு பிரான்ச் பையன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு போஸ்டிங்கில் போட்டலாம்னா, அது பல போஸ்டிங் இருக்கிறதா இருந்தால் பரவாயில்ல, நீ அந்த மாவட்டத்துக்கு மேயராக இருந்துக்க, நீ இந்த மாவட்டத்தில் இருந்துக்கலான்னு சொல்லலாம். முதல்வர் பதவி என்ன ஒன்று தான் இருக்கு, அப்போ அதில் வந்து என்ன பண்ணுறது, யாருக்கு கொடுக்கறது? ஆமாம், உருவாக்க வேண்டியது ஒன்று, நாலு துணை முதல்வர் உருவாக்கி நாலு பேருக்கு நாளையும் போட வேண்டியது, எல்லாத்தையும் போட வேண்டியது. அதனால் அந்த மாதிரி அரசியல் ரீதியாக பிரச்சனைகள் பார்க்குறோம். அப்போ அவர்களை விட தகுதியானவர்கள் கட்சியில் இருந்தாலும் கட்சி நலனுக்காக நாட்டு நலனுக்காக முடிவெடுக்கிறதா இல்லை தன்னுடைய குடும்ப நலனுக்காக தனக்கு பிரச்சனை வராமல் இருக்கணுங்கிறதுக்காக முடிவெடுக்கிறதா, பெரிய குழப்பம் இல்லை. அதனால் அந்த மாதிரி நம்மளுடைய பற்று நம்மளுடைய கடமையை செய்வதற்கு தடையாக இருக்கின்றது. அப்போ அந்த பற்று போக வேண்டும், பற்று போனால் தான் நாம் சரியான முறையில் யோசிக்க முடியும், நம்மளுடைய கடமையை சரியாக செய்ய முடியும். பற்று போவதற்கு என்ன தேவை? பணத்தினாலேயோ அல்லது வேறு அதிகாரத்தினாலேயோ இந்த மனதில் இருக்கக்கூடிய ஆசையை போக்கிவிட முடியுமா அப்படின்னா அது முடியாது, அதை புரிந்து கொள்ளணும். அப்போ அதற்கு என்ன தேவை? அறிவு தேவை. அந்த அறிவை தான் எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கின்றான். அதனால் இந்த சிறந்த ராஜ்யமோ வேறு எதுவுமோ என்னுடைய பிரச்சனையை தீர்க்காது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அதனால் உபனிஷத்து இதை இப்படி சொல்லுது, மன ஏவ மனுஷியானாம் காரணம்
பந்த மோக்ஷ யோகோ, மனதுதான் மனிதனுடைய பந்தத்திற்கும் மோக்ஷத்திற்கும் காரணம். மனதில் இருந்து தான், மனதுதான் நமக்கு துன்பத்தை சம்சாரத்தை கொண்டு வருகின்றது. அதற்கான விடுதலையும் மனதிலிருந்து தான் வர வேண்டும். அதனால் பந்தம்ங்கிறது மனசுக்கு தான், பிறகு மோக்ஷம் என்பதும் மனதிற்கு தான். அதை புரிந்து கொள்ளுதல் முக்கியமான ஒன்று நமக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு வர்றதுக்கு. ஏன்னா அது புரியாத வரைக்கும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு புறத்திலேயே தீர்வு பார்த்து கொண்டு இருப்போம். புறத்திலேயே தீர்வு பார்ப்போம், அவங்களுக்கு வேணுங்கிறத ஏதோ வாங்கி கொடுத்த, பொருள் வாங்கி கொடுத்தா இல்லை அதிகாரத்தை கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் அது இல்லை. சாதாரணமாகவே நல்ல வசதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர் பணம் நிறைய பணம் இருக்குது, அது பணத்தை சேர்க்கறது நிறைய தொழில்கள்லாம் வைத்திருக்கிறார். அப்போ தொழிலுக்கும் தொழிலை பார்க்கறதுக்கு அதிகமாக நேரத்தை செலவிட முடியுது. ஆனால் தன்னுடைய குழந்தைகளுக்கு, வீட்டில் இருக்கிறவர்களுக்கு அதிகமாக நேரத்தை செலவிட முடியவில்லை. அவர் என்ன நினைக்கிறார், நம்ம தான் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோமே, அப்புறம் என்ன அவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தான் நினைக்கிறார். அவனுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது, அவனுக்கும் சொந்தமாக கார் வாங்கி கொடுத்தாச்சு, சொந்தமாக வீடு வாங்கி கொடுத்தாச்சு, வேறு அவனுக்கும் தொழில் பண்ணி கொடுத்தாச்சு, வேறு என்ன வேணும் எல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சேனா, உண்மையிலேயே அவங்களுக்கு பிரச்சனை அன்பு இல்லைங்கிறது தான். அப்பா நம்ம கூட கொஞ்சம் நேரம் மனசு விட்டு பேசுறதுக்கு இல்லைங்கிற அந்த உணர்வு ரீதியான பிரச்சனை இருக்கிற பொழுது எப்படி அதை சமன்படுத்த முடியும், வேற எதை வாங்கி கொடுத்தாலும் அது சரியாகுமான்னு. அந்த உறவுகள் சரியா இல்லாம வேற எதை கொடுத்தும் அதை சரி பண்ண முடியாது. அதனால இவனுக்கு உணர்வு ரீதியா உறவு ரீதியான இது பிரச்சனை. அதனால அதற்கு சரியான தீர்வு என்ன, அதை பணத்தினாலேயோ பதவியினாலேயோ வேற எதனாலேயோ தீர்க்க முடியாதுங்கிறத அவன் புரிந்து கொண்டிருக்கிறான். நாமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்படி கூறிவிட்டு அவன் மௌனமாக அமர்ந்து விடுகின்றான். முதல் அத்தியாயத்திலேயும் அவன் மௌனமாக அமர்ந்தான். யுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எதுவும் பேசாமல் உட்காந்துட்டான். ஆனால் அப்போ இருந்த மனநிலைக்கும் இப்பொழுது இவன் அமர்ந்திருக்கக்கூடிய மனநிலைக்கும் வேறுபாடு உண்டு. அப்போ பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு என்னால் உடம்புல சக்தி இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்தான். ஆனால் இப்போ வந்து என்னுடைய பிரச்சனைக்கு என்னுடைய பற்று தான் காரணம்ங்கிறத புரிந்து கொண்டு இருக்கிறான். அப்புறம் இதற்கான தீர்வு உங்களிடம் வந்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சிஷ்யனாக ஆகி அமர்ந்திருக்கின்றான். அவனுடைய சரணாகதியை காட்டிவிட்டு அமர்ந்திருக்கின்றான். அதே மாதிரி நம்மளுடைய மனது குழப்பத்தில் இருக்கிற பொழுது நம்மால் நாமே நம்மை சரி செய்து கொள்ள முடியாது. அதற்கு நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆளோட உதவி தேவை. அது முக்கியமானது. ஏன்னா மனசு குழப்பத்தில் இருக்கிற பொழுது புத்தி ஒழுங்காக வேலை செய்ய நமக்கு தெரியலாம், நமக்கு தர்மம் தெரியலாம், எல்லா சட்டங்களும் நல்லா தெரியலாம். அடுத்தவங்களுக்கு ஒரு சோகம் இருந்தால் நல்லா அட்வைஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாக்கா அதுக்கெல்லாம் நம்ம நல்லா அட்வைஸ் பண்ண முடியும், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வர்ற பொழுது நம்மால் அதை எதிர்கொள்ள முடியவில்லை. காரணம், மனதில் இருக்கக்கூடிய பற்று, அதனால் புத்தி வேலை செய்வது இல்லை, சரியாக வேலை செய்கிறது இல்லை. ஒரு மருத்துவர் அவர் என்ன தான் எம்பியாக இருக்கலாம், வெளிநாட்டில் போய் படிச்சிருக்கலாம், அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா அவரே பண்ணிக்க முடியுமா? அவர் பண்ணிக்க முடியாது. அப்போ அதுக்கு இன்னொரு டாக்டர்கிட்ட தான் போகணும். இன்னொரு டாக்டர்கிட்ட அவரோட ஜூனியராக கூட இருக்கலாம், ஆனால் எப்படி பண்ணணும் இவர் சொல்லிவிட்டு அவரை தான் பண்ண சொல்லணும். அப்போ அதே மாதிரி தான் மனது சார்ந்த பிரச்சனைக்கும், நமக்கு மனதில் ஒரு பெரிய குழப்பம் வர்ற பொழுது அதை நாமே தீர்த்து கொள்ள முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்மை விட பெரியவர்களிடம் நம்ம சரணாகதி அடையணும், நீங்கள் எனக்கு இதுக்கு சரியான தீர்வை சொல்லுங்கள்னு தயங்காமல் கேட்கணும், தைரியமாக கேட்கணும், பயப்படாமல் தயங்காமல் யார்கிட்ட கேட்கணுமோ அவர்கள்ட்ட கேட்கணும், அவர்கள்ட்ட சொல்லணும். நாமளாம் மனசுக்குள்ளே வைத்து கொள்ளக்கூடாது. அதனால் உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனை இருக்கிற பொழுது அதற்கு உரியவர்களிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டும். அதுதான் இங்கே அர்ஜுனன் செய்திருக்கிறான். பகவானிடம் சரணாகதி அடைந்து எனக்கு என்ன தீர்வோ அதை சொல்லுங்கள்னு அமர்ந்து விட்டான். இதற்கு மேலே என்ன நடந்ததுன்னு சஞ்சயர் சொல்லுகின்றார். அடுத்த இரண்டு ஸ்லோகங்கள் சஞ்சயர் சொல்வது. 9வது ஸ்லோகம் படிக்கலாம். சஞ்சய உவாச ஏவ முக்த்வா ஹிருஷிகேஷம் குடாகேஷ பரந்தப சஞ்சய உவாச
ஏவமுக்த்வாகிருஷிகேஷம் குடாகேஷ பரந்தப நயோத்ஸ்ய இதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணீம் பபூவஹ. சஞ்சய உவாச்ச. சஞ்சய சொல்லுகிறார், பரந்தப ஏ பரந்தப இல்லை பரந்தப குடாகேஷ. இந்த குடாகேஷன், குடாகேஷங்கிறது அர்ஜுனனுக்கு இன்னொரு பெயர். அர்ஜுனனுக்கு பல பெயர்கள் பார்க்கிறோம், தனஞ்சயன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தன்கிற பெயரெல்லாம், இங்கே குடாகேஷன் அப்படிங்கிற ஒரு பெயர். குடாகேஷன்னா தூக்கத்தை வென்றவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்குது குடாகேஷன் அப்படிங்கிறதுக்கு, ரெண்டு அர்த்தம். ஒன்று, தூக்கத்தை வென்றவன், சிறந்த வீரன் அப்படி இருக்கணும். அவன் எப்போ நினைக்கிறானோ அப்போ தூங்கணும், எப்போ விழிக்கிறானோ, எப்போ விழிக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ விழிக்கணும். இரவுல கூட அவன் யுத்த பயிற்சியெல்லாம் செய்து பழகி இருக்கிறான், அதனால் அவன் தூக்கம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது, அதனால் தூக்கத்தை வென்றவன் ஒரு அர்த்தம். அப்புறம் குடாகேஷன்கிறதுக்கு சுருள் முடி கொண்டவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படி கர்லிங் கேர்னு சொல்கிறான், கர்லிங் ஹேர், கர்லிங் ஹேர் வச்சிருக்கிற, அது ஒரு அழகு, அது ஒரு இது அப்படி சுருட்டபடி குடாகேஷன் அப்படின்னு. அதனால் நல்ல சுருண்ட அது ஒரு அழகு, அங்க லட்சணத்தில் அது ஒன்று அப்படி இருக்கிறது ஒரு அழகு அப்படிங்கிறது அர்ஜுனன் அப்படி இருக்கிற ஆள் அவன்தான். அந்த காலத்தில் ஆண்களும் ஜடை வச்சுருந்தாங்க, எல்லாரும் ஜடை வச்சுருந்தாங்க, கொண்டையெல்லாம் போட்டாங்க. அது கிருஷ்ணர் ஜடையோடு தான் இருந்தார். அதனால் குடாகேஷனுக்கு ரெண்டு அர்த்தம், அப்படி ஒரு அர்த்தம், இப்படி ஒரு அர்த்தம், ரொம்ப அழகானவன் அர்த்தம், அல்லது தூக்கத்தை வென்றவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இலக்கணப்படி அந்த வார்த்தையை அப்படி ரெண்டாக பிரிக்க முடியும், அந்த சொல்லை ரெண்டாக பிரிக்க முடியுங்கிறதுனால அப்படி அர்த்தம். அடுத்தது யார்கிட்ட பேசினார், இப்படி பகவரை பரந்த பக, இன்னொரு வார்த்தை என்னது பரந்த பகன. பரந்த பகங்கிறதும் அர்ஜுனனுக்கான ஒரு பெயர் தான். எப்படின்னா பரான் தாபயதி, எதிரிகளை வாட்டுபவன், எதிரிகளை தப்பிக்கச் செய்பவன், எதிரிகளை யுத்த களத்தில் வறுத்தெடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். பரந்தபன் அப்படின்னு அர்த்தம். ஆத்தபக, சூரியனுக்கு ஒரு பேர் ஆத்தபக, நம்மளெல்லாம் வறுத்தெடுக்குது இல்லை மே மாதத்தில், அது மாதிரி ஆத்தபன் அப்படின்னு பேர். அந்த ஆத்தபன் தான் ஆதவன் ஆயிடுச்சு தமிழில், அது சம்ஸ்கிருதத்தில் ஆத்தபக. அதே மாதிரி பரந்தபகன்னு பேர், பரந்தபகனா எதிரிகளை வாட்டுபவன், மற்றவர்களை, அதனால் அப்படி ஒரு பேர். அதனால் பரந்தபக குடாகேஷக. என்ன யார்கிட்ட பேசினார், ஹிருஷிகேஷம். ஹிருஷிகேஷம், ஹிருஷிகேஷங்கிறது கிருஷ்ணனுக்கு பேர், கிருஷ்ணனுக்கு ஒரு பேர் ஹிருஷி, ஹிருஷிகேஷன் அப்படின்னா புலன்களை வென்றவர் அப்படின்னு அர்த்தம். பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு கடவுளுக்கு ஒரு லட்சணம் சொல்கிறோம்ல, தன்னுடைய உடம்பையும் மனதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர். நாம் அப்படி இல்லை, பல சமயங்களில் கோட்டை விட்டுறோம். பகவான் எப்பொழுதும் தன்னை வென்றவராக, தன்னை ஜெயித்தவராக இருக்கிறார். அதனால் ஹிருஷிகேஷன் அப்படின்னு அது அர்த்தம், இந்திரியங்களுக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம். இவ்வாறு யார்கிட்ட, அதனால் ஹிருஷிகேஷம்னா ஹிருஷிகேஷரிடம், கிருஷ்ணரிடம். பரந்தபனான குடாகேஷனான அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் ஏவம் உக்த்வா, இவ்வாறு சொல்லிவிட்டு, இவ்வாறு என்ன சொன்னால், ந யோத்ஸ்யே, நான் போரிட மாட்டேன், இது நான் போரிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு என்னால் போர் புரிய முடியாது. அதுக்கான காரணம்லாம் சொன்னான், எப்படி பூஜிக்க தகுந்த இவர்களை என்னால் எப்படி கொல்ல முடியும், அதுக்கப்புறம் என்னது என்னுடைய மனமானது குழம்பி போய் இருக்குது, பற்றினால் குழம்பி போய் இருக்குது, அதனால் புத்தி எது சரி எது தப்புன்னு அறியாமல் இருக்கின்றது, இதற்கான தீர்வு வேறு எதனாலையும் எனக்கு ஏற்படாதுங்கிறது எனக்கு தெரிகின்றது, அதனால் நான் உங்களை சரணடைகிறேன் என்று கூறிவிட்டு, அதோட நான் யோத்ஸ்யே, நான் யோத்ஸ்யே, நான் சண்டையிட மாட்டேன், இதுக்கு தெளிவு வர வரைக்கும் என்னால் சண்டை போட முடியாது என்று சொல்லிவிட்டு, கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணீம் பபுவ, கோவிந்தனிடம் இவ்வாறு கூறிவிட்டு மௌனமாக அமர்ந்து மௌனமாக ஆனான். கோவிந்தன்கிறது இன்னொரு பெயர், கிருஷ்ணனுக்கு இன்னொரு பெயர் பார்க்குறோம், கோவிந்தன், கோவிந்தான்னு சொல்கிறோம். கோவிந்தன்கிறதுக்கும் ரெண்டு அர்த்தம் உண்டு, கோனா பசு அப்படின்னு ஒரு அர்த்தம், பசுக்களை மேய்க்கிறவன் கோவிந்தன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கோங்கிறதுக்கு
வேதம் அப்படின்னு ஒரு அர்த்தம், வேதங்களால் அறியப்படுபவர், வேதங்களால் வேதங்களை அறிந்தவர் அல்லது வேதங்களால் அறியப்படுபவர் ரெண்டு அர்த்தம். கோவிந்தன் அப்படின்னாக்கா கோனா வேதம், வேதங்களால் கடவுளை நம்ம எங்கேருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா வேதத்தை படித்து தான் கடவுளுடைய சுரூபம் என்னங்கிறத தெரிந்து கொள்ள முடிகின்றது. அப்புறம் வேதங்களை அறிந்தவர் கடவுள்னா வேதத்தை கொடுத்தது யாரு? கடவுள் தான். அதனால் நாம் வேதத்தை படித்து தான் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அப்புறம் கடவுள் அனைத்து வேதங்களையும் அறிந்தவர், அவர் தான் வேதங்களை கொடுத்தவர், அதனால் அவருக்கு கோவிந்தன் அப்படின்னு ஒரு பெயர். கோவிந்தனிடம் கூறிவிட்டு மௌனமாக அமர்ந்து விட்டான். அதனால் இப்படி என்னால் யுத்தம் செய்ய முடியாது என்று தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லிவிட்டு மௌனமாக தேர்தட்டில் அமர்ந்து விடுகிறான். மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகம், 10வது ஸ்லோகம். தமுவாச்ச ஹிருஷிகேஷஹ பிரகசன்னிவ பாரத சேனயோர்உபயோர் மத்யே விஷீதந்தமிதம் வசஹ தமுவாச்ச ஹிருஷிகேஷஹ பிரகசன்னிவ பாரத சேனயோர்உபயோர் மத்யே விஷீதந்தமிதம் வசஹ. பாரத, ஹே பாரத, முதல் வரியில் கடைசி வார்த்தை இருக்கு பாரத. பாரதன்னு சஞ்சயர் திருதராஷ்டிரனை சொல்லுகின்ற இந்த பாரதங்கிறது அந்த வம்சத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருந்தும். பாரதனா பரத குலத்தில் வந்தவனே, பரத அவங்க முன்னோர்களில் பரத, பரத பார்க்க பரதர் கதையை பரதன் நமக்கு தெரியுமே, பரதன்கிற வார்த்தை. அதனால் பரதனால் ஆளப்பட்ட நாடு, அதனால் பாரதம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதனால் பரதன் அப்படின்னு அவங்க வம்சத்தில் முன்னாடி இருந்த ஒரு ராஜா, குழந்தையாக இருக்கிற காட்டில் பிறந்து காட்டில் வளர்ந்த துஷ்யந்தனுடைய இது அந்த என்னது துஷ்யந்தனுடைய மகன் அந்த சகுந்தலை, துஷ்யந்தன் சகுந்தலை, துஷ்யந்தன் சகுந்தலையோட மகன், அவங்க மகன் தான் பரதன். காட்டில் பிறந்து வளர்ந்தவன், அதனால் வந்து குழந்தையாக இருக்கிற பொழுதே புலி கூட சண்டை போட்டவனாம், அவ்வளோ வீரமானவன். அதனால் அந்த வம்சம், அந்த வம்சத்தில் தான் இவங்களுடைய முன்னோர்கள், அதனால் அந்த வம்சத்தில் வந்ததுனால பாரதன் அப்படின்னு ஒரு பேர். அதனால் அந்த வம்சத்தில் வந்த எல்லோருக்குமே பாரதன்கிற பேர் பொருந்தும். ஆனால் அர்ஜுனனுக்கும் சொல்லலாம், தர்மராஜாவுக்கும் சொல்லலாம், அங்கே கௌரவர்களுக்கும் சொல்லலாம். இங்கே திருதராஷ்டிரனை பார்த்து சொல்லுகின்றார் பாரத அப்படின்னு. பரத குலத்தில் வந்தவரே, உதித்தவரேன்னு அர்த்தம். உபயோகோ சேனையோகோ மத்தியே விஷீதந்தம் தம் ஹிருஷிகேஷக பிரகசன்னிவ இதம் வச்சக உவாச்ச. இந்த ஹிருஷிகேஷர் புன்னகை புரிந்தவரை போல இருந்து இந்த வார்த்தைகளை சொன்னார். மேற்கொண்டு அவர் உபதேசத்தை தொடங்குகின்றார். அந்த அப்படி இருந்த, அப்படி அமர்ந்து விட்ட, யுத்தம் செய்ய மாட்டேன் என்று தேர்தட்டில் அமர்ந்து விட்ட அர்ஜுனனை பார்த்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீழ்கண்ட வாக்கியங்களை சொன்னார். உபதேசத்தை தொடங்கினார். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் சரணாகதி அடைகிறேன், எது என்னுடைய பிரச்சனையை தீர்க்குமோ அதை எனக்கு சொல்லுங்கள்னு சொன்னார். அதை சொல்ல தொடங்கினார்ங்கிறத இங்கே சொல்லுகின்றார். உபயோக சேனையோக மத்திய, இரு சேனைகளுக்கும் நடுவில் வருத்தத்தோடு அமர்ந்திருக்கின்ற, இரண்டுக்கும் நடுவில் வருத்தத்தோடு, இரண்டு சேனைகளுக்கும் எங்கே இருந்தால் இரண்டு படைகளையும் நான் நன்றாக பார்க்க முடியுமோ அங்கே கொண்டு போய் நிறுத்துங்கன்னு அவன் தான் சொன்னான். அதனால் இங்கே திரும்ப நினைவுபடுத்துகிற, அப்படி சொல்லி கொண்டு போய் நிறுத்தப்பட்ட இடத்துல ரெண்டு சேனைகளுக்கு நடுவில், ரெண்டு சேனைக்கு நடுவில் இருந்தேன்னா இந்த பக்கம் பார்க்குறாங்க, அவங்களும் பார்க்குறாங்க, ரெண்டு வீரர்களும் பார்த்து கொண்டாங்க, என்ன நடக்குது, கிருஷ்ணனா அர்ஜுனனும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத ரெண்டு படையில் இருக்கிறவர்களும் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டிய ஆளுங்க அவங்க தான், அவங்க தான் கதாநாயகர்கள், அவங்க தான் ஆரம்பிக்கணும். ஆனால் ஆரம்பிக்காமல் ஏதோ புதுசு புதுசும் பேசிக்கிட்டு இருக்கிறானேண்ணா, தூரத்தில் இருக்கிற ஆளுங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியும், ஒன்றும் தெரியாதே, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. ரெண்டு மணி நேரம் தானே, ரெண்டு மணி நேரம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா?
ரெண்டு மணி நேரம் அவங்க யுத்தத்துக்கு வந்து சேனைகள்லாம் அணிவகுத்து நிற்கிறதுக்கு பெரிய காலாட்படை தனியாக நிற்கணும், குதிரைப்படை தனியாக நிற்கணும், யானைப்படை தனியாக நிற்கணும், எல்லாம் பல ஆயிரம் இருக்குது, பல ஆயிரம் யானைகளை கொண்டு வந்து வரிசையாக நிறுத்துறது எங்கிறது பெரிய விஷயம். கோவில் திருவிழாவுக்கு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு யானையை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கே அவன் படாத பாடுபடுறான். ஆயிரம் யானையை யுத்த காலத்தில் கரெக்டாக அணிவகுத்து கொண்டு வந்து நிறுத்தணும், அப்புறம் குதிரைப்படையை நிற்கணும், அதுக்குன்னு ஒரு வியூகம் இருக்குது, அந்த வியூகத்தில் நிறுத்தணும், காலாட்படையை கொண்டு வந்து நிறுத்தணும், அதெல்லாம் இருக்குது. அப்போ என்னாச்சு, அதுக்கான நேரம் இருக்குது, அதுக்கு பெரிய நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும். நம்ம காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறதுக்கே எவ்வளோ என்ன பாடுபட வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தேடி எடுத்து, புக்கு அதெல்லாம் பேனா பென்சில்லாம் தேடி எடுத்து, பையங்கன்னு தேடி எடுத்து, அதெல்லாம் சேர்க்கறதுக்கு தனியாக ஒரு அரை மணி நேரம் ஆகுது. அப்போ அவ்வளோ பெரிய படைகளை சேர்க்கறதுக்கு ரெண்டு மணி நேரங்கிறது ஒரு விஷயம் இல்லை. அப்புறம் அது மட்டும் இல்லை, ரெண்டு பேரும் தயாராகி சங்கெல்லாம் ஓதி யுத்தம் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிற பொழுது இந்த அந்த யுத்த தர்மத்தில் இருக்குது. நினச்ச ஒன்று சும்மா கொண்டு போட்டுற மாட்டான், ஆரம்பிக்க மாட்டான், கரெக்டாக சூரிய உதயத்துக்கு பிறகு ஆரம்பிக்கணும், சூரிய அஸ்தமனம் ஆகிற பொழுது யுத்தத்தை முடிச்சிடறதுன்னு அது யுத்த விதிகள் இருக்குது. அதோட முடிச்சிடுவாங்க, திரும்ப அவங்கவுங்க அவங்க கூட இடத்துக்கு போயிடுவாங்க, திரும்ப அடுத்த நாள் காலையில்தான் யுத்தத்தை ஆரம்பிப்பாங்க. ஆமாம், திரும்ப எல்லாம் கொண்டு வந்து அப்புறம் அது ரெஸ்ட் எடுக்க வேணும், அது தூங்க வேணாமா, அது சாப்பிட வேணாமா, அது அது ரெஸ்ட் எடுக்க வேணாமா, அதெல்லாம் இருக்கு. முடியுமா, போர்க்காலத்திலே இருக்கும், அங்கேயே ஓய்வு எடுத்துக்குவாங்க, அது இருக்கும், அது நல்லா இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி. போர்க்காலத்தில் யானை கட்டி போட மாட்டாங்க, ராத்திரியில் வேணால் கட்டி போட்டிருப்பாங்க. போர்க்காலத்தில் சப்பரம் எப்படி சண்டை போடுறது, கட்டி போட்டாக்கா, அதனால் அது அதோட கட்டுப்பாட்டில் இருக்கும், போடுவாங்க. உலகத்திலேயே யானை படையின்னு இருந்தது நம்ம நாட்டில் மட்டும்தான், வேறு எந்த தேசத்துலேயும் எந்த வரலாற்றுலையுமே கிடையாது. குதிரைப்படை உண்டு, காலாட்படை உண்டு, மற்றதெல்லாம் உண்டு. காலாட்படைன்னா கா மனிதர்கள், வேறு மனுஷன் மட்டும் ஆள் இது மனுஷன் மட்டும் காலாட்படை, காலாட்போ நடந்து போய் சண்டை போகிறவங்க காலாட்படை. அதனால் யானைப்படைன்னு இருந்தது நம்ம தேசத்தில் தான். அப்போ அவ்வளவு யானைகள் இருந்தது, அவள் அதை பயிற்சி பண்ணுறதுக்கு யானை பாகர்கள் இருந்தாங்க, எல்லாருக்கும் போகிறதுக்கு உணவு இருந்தது, பஞ்சமும் இல்லாமல் அவ்வளவு இருந்து 50,000 யானை இருந்தாக்கா அதுக்கு எங்கே விலங்குகள் அதிகமாக இருந்தது. அதை பராமரிக்கிற அளவுக்கு, அதுக்கு உணவு போகிற அளவுக்கு செல்வம் இருந்தது, அவ்வளவு இயற்கை வளங்கள் உணவு இருந்தது. 50,000 யானைகளை வந்து தொடர்ந்து பராமரிக்கணும்னா சாதாரண விஷயம்தான். அப்போ அவ்வளவு செல்வம் இருந்தது, அதனால் தனியாக படையாகவே வைத்திருந்தோம், அப்படியெல்லாம் இருந்து அப்படிப்பட்ட இரண்டு சேனைகளுக்கும் நடுவே. அப்போ ரெண்டு சேனையில் இருக்கிற ஆறுகளும் இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவன் வருந்துகின்ற அவனை அப்படி வருந்தி அவன் யுத்தம் பண்ண மாட்டேன் கவலையோடு வருத்தத்தோடு அழுது கொண்டே தேர்த்தட்டில் அமர்ந்து விட்டான். அப்படி அமர்ந்த அவனை பார்த்து ரிஷிகேசர் சொன்னார், கீழ்கண்ட உபதேசத்தை சொன்னார். ஆனால் எப்படி சொன்னார்னா, பிரகசன்னிவனா அப்படி முதல்ல அவர் சொல்ல தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு புன்னகை, புன்னகை பண்ண சத்தமாக சிரிக்கலை. பிரகசன்னிவனாக்கா ஒரு ஒரு மந்தகாசம்னு சொல்கிறமே, மந்தகாசம் மெல்லிய புன்னகையோடு புன்முறுவலோடு அவர் சொல்ல தொடங்கினார். ஏன் புன்முறுவல் புரிந்தார்னு அது பெரிய கேள்வி. அப்படி சொல்கிறார், ஏன்னா பார்க்குறாருல, அவர் லைவாக பார்த்து இருக்கிறாருல்ல, எதுக்காக அவர் சிரித்து சொன்னார், எதுக்காக சிரித்தார்னா, அவன் அழுதுட்டு உட்காந்துருக்கிறான், அவனை பார்த்து சிரித்தா கோபம் வராதா, அவன் அழுது ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி கைகாலெலாம் ஆடி போய் உட்காந்துருக்கிறான். ஆனால் இவர் பிரகசன், அதனால் சத்தமாக சிரிக்கிறார், சத்தமாக சிரித்தா அப்போ அவன் ரொம்ப மன வருத்தப்படுவான், ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிறாரு. ஆனால் அவர் புன்முறுவல் புரித்தார், புரிந்து சொன்னார்னா அது ஏங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணுறவங்க பக்கம் பக்கமாக எழுதுறாங்க. ஏன் அப்படி சிரித்தார்னா, பல காரணங்கள், அதில் சில காரணங்களை பார்க்கலாம். ஒன்று, நம்ம டாக்டர்கிட்ட போனோடனே நம்ம வயிற்ற வழி நம்ம கஷ்டம் நமக்கு தெரியும், ஒரு பெரிய இதாச்சு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அதெல்லாம் சொன்ன உடனே டாக்டர் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைப்பா சரியாக போய் பார்த்துக்கலாம் அப்படின்பார். அவர் சாதாரணமாக சொல்லிடுவார், இவன் வந்து பெருசாக ஒரு லிஸ்ட்டு சொன்னாக்கா அது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது குறையுது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ராத்திரியில் தூக்கம் வர மாட்டேங்குது அதெல்லாம் சொன்னாக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாத்திரை கொடுக்கும் சரியாக போயிடும் அப்படின்னு வர, அவ்வளோதான். அப்போ என்னது, அதுக்கு தீர்வு இருக்குன்னா, இது ஒன்றும் தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது, அதற்கு தீர்வு இருக்கிறது, என்னிடம் மருந்து இருக்குது, அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்க பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காக அப்படி ஒரு சிரித்து சொல்கிறார். இது ஒன்றும் பயப்படத்தக்க ஒரு விஷயம் கிடையாது, ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சரி பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற அதை காட்டுவதற்காக சிரித்து சொன்னார். அப்புறம் என்னன்னா,
பகவான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறார். அவர் கிருஷ்ணாவதாரம் வந்து ஒவ்வொரு அவதாரமும் மகாவிஷ்ணுவுடைய ஒவ்வொரு அவதாரமும் அரக்கர்களை அசுரர்களை கெட்டவர்களை கொள்வதற்கும் நல்லவர்களை உய்விப்பதற்கும் அவர்களுக்கு தர்மத்தை காப்பதற்கும் அதற்காகத்தான் அவதாரம் பண்ணுறார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் வெறும் அரக்கர்களை கொள்வது நல்லவர்களை காக்கிறதுங்கிறது மட்டும் இல்லை, இந்த ஆத்ம ஞானத்தை தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவர் நோக்கமாக கொண்டு இருந்தார். ராமாவதாரத்தில் இல்லாதது இங்கே இருக்கிறத கிருஷ்ணாவதாரத்தை ஒரு பூர்ணமான அவதாரமாக சொல்லுகின்றோம். நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற தத்துவத்தை சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் கலியுகம் ஆரம்பிச்சிருது. மகாபாரத யுத்தத்துக்கு பிறகு கலியுகம் தொடங்க போகுது. அப்போ இந்த வேதம் படிக்கிறதெல்லாம் குறைஞ்சி போயிடும், மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், செல்ஃபோனெல்லாம் வந்துடும், லேப்டாப்லாம் வந்துடும், இவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால எவ்வளவு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்தாலும் இவன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழியை சொல்லணும். வேதங்கள்லாம் படிக்கிற ஆள் பிராமணர்களே குறைஞ்சி போயிடுவான், பிராமணன் உள்நாட்டிலே இருக்க மாட்டான், வெளிநாட்டுக்கு போயிடுவான்னா அப்படி இருக்கிற ஆள் அறவுறையாக படித்த ஆளாக இருப்பான். அதனால வழிகாட்டுறதுக்கு சமூகத்தில் ஆள் இருக்காது. அதனால ஒரு எளிமையாக வேத விஷயங்கள் தத்துவ விஷயங்கள்லாம் சொல்லணுங்கிறதும் அவருடைய அவதார நோக்கம். அப்போ அவர் பிறந்ததுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருந்தேன், சரியான சந்தர்ப்பத்தில் தான் நான் சொல்லணும். அப்போ அவரோட அவதார நோக்கம் நிறைவேறுகின்ற தருணம் வந்து விட்டதுன்னு நினச்சி சிரித்தார். அப்பா இப்போதான் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறான்னு அவர் நினச்சி சிரித்தாருன்னா அப்போ ஆனால் வந்ததுன்னு. ஏன்னா இத்தனை நாள் நண்பர்களாக தான் இருந்தாங்க, அப்போ எல்லாம் எதுவும் கேட்கலை, எதுவும் கேட்கலை. ஆமாம், வேறு என்னமோ பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றும் கேட்கலை. இப்போ தான் நமக்கு ஒரு சிஷ்யன் கிடைச்சான்னு முக்கியமானது. இவரைக்கும் அவனும் எல்லாம் நண்பனாக பார்த்தான், உறவினனாக பார்த்தா எல்லாம் பார்த்தாங்க, சிஷியனாக யாரும் வரலை, குருவாக பார்க்கலை. இப்போ தான் வந்து முதன் முதலாக நமக்கு ஒரு சிஷியன் மாட்டினான்டான்னா நம்ம உபதேசத்தை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆள் கிடைச்சான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சாருண்ணா. பிரகசன்னிவ அப்படி மகிழ்ந்து ஒரு மகிழ்ச்சி அடைந்து நம்ம அவதார நோக்கம் நிறைவேற போகிறது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி சிரித்தார். அதுக்கப்புறம் இன்னொரு காரணம், எல்லாமே பகவானுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது இல்லை, இவன் இப்படி அழுது உட்கார போகிறாங்கிறது பகவானுக்கு தெரியும். அதனால் எல்லாம் அவரோட திட்டப்படி தான் நடக்குது. எந்த இடத்துல நிறுத்தினா இவன் வந்து யுத்தம் செய்ய மாட்டேன்னு அழுது உட்காருவானோ அந்த இடத்துல திட்டம் போட்டு கொண்டு போய் நிறுத்தினாலும் இவர் தான். அவன் என்னன்னா எங்கே இருந்தால் பார்க்கலாமோ அந்த இடத்துல நிறுத்துங்கன்னு பொதுவாக தான் சொன்னான். பீஷ்மர் துரோணருக்கு முன்னாடி நிறுத்துங்கன்னு அவன் சொல்லலை, குறிப்பிட்டு சொல்லலை. எங்கே இருந்தால் பார்க்க முடியுமோ அங்கே நிறுத்துங்கன்னு சொன்னார். ஆனால் இவர் கரெக்டாக தேடி பார்த்து எங்கே போய் நிறுத்தினா இவனுக்கு பிரச்சனை வருமோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தியிருக்கேன். அதனால் அது அவரோட திட்டம், இவன் இப்படி இப்படி ஒரு சம்பவம் வரணும் அப்படிங்கிறத அவர் பிளான் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் நிறுத்தினார். கரெக்டாக நம்ம நடத்தது நடந்துச்சா ரைட்டு, இதை தான் நான் எதிர்பார்த்தேன்னா அப்படி ஆரம்பிக்கிறார். அதனால் அவரோட திட்டம் செயல்படுகிறது அப்படிங்கிறத நினச்சி சிரிச்சார். அப்படி இருந்தால் இன்னும் நிறைய காரணங்கள், வியாக்கியானக்காரர்கள் காரணங்கள்லாம் நிறையா சொல்கிறாங்க இதுக்கு விளக்கம் எழுதுகிற போது. இதுதான் முக்கியமானது, முக்கியமானது இது. அதனால் இப்படி அவரனால ஒரு புன்னூர்வல் பூர்த்தவர் போல இருந்து இந்த உபதேசத்தை தொடங்கினார். அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே பகவத்கீதை அடுத்த ஸ்லோகத்தில் இருந்து தான் தொடங்குகின்றது. இது வரைக்கும் வந்ததெல்லாம் கதை தான், பூர்வாங்கம் தான், அதெல்லாம் வந்து முன்கதை தான், அதெல்லாம் வந்து எந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான கதை தான். உண்மையிலேயே உபதேசம் தத்துவம் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பகவானுடைய உபதேசத்தில் இருந்து தான் தொடங்குகின்றது. அதனால் சாஸ்திரம்னு சொல்கிறோம். சாஸ்திரம்னாலே நமக்கு சாஸ்திராயத்தே இது சாஸ்திரம், நமக்கு நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணி பண்ணுவதன் வாயிலாக எது நம்மை காப்பாற்றுகின்றதோ அதுக்கு சாஸ்திரம்னு பேர். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை உபதேசம் செய்து நம் தனி மனிதனையும் சமூகத்தையும் அழிவிலிருந்து எது காப்பாற்றுமோ அதுக்கு தான் சாஸ்திரம்னு பேர். அதனால் அப்படி காப்பாற்றுகின்ற உபதேசத்தை பகவான் இங்கு சொல்ல தொடங்குகின்றார். இங்கிறது தான் சாஸ்திரமானது தொடங்குகின்றது. முதல் ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்ரீ பகவானுவாச அசோச்யானன்வசோச்யஸ்த்வம் ப்ரஜ்ஞாவாதாம்ஸ்ச பாஸஸே கதாசூனகதாசூம்ஸ்ச நானுஷோச்சந்தி பண்டிதாஹ. ஸ்ரீ பகவானுவாச அசோச்யானன்வசோச்யஸ்த்வம்
பிரஜாவாதாம்ச்ச பாசசே கதாசூன கதாசூம்ச்ச நானு சோச்சந்தி பண்டிதாஹ. இங்கு பகவான் எடுத்த உடனே அவருடைய பிரச்சனைக்கான தீர்வு, நிரந்தர தீர்வுக்கான உபதேசத்தை பண்ணுறார். தற்காலிகமாக ஏதோ தீர்த்து வைக்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கு மட்டுமில்லை, இன்னும் எப்பொழுதுமே வாழ்க்கையில் குழப்பம் வராமல் இருக்கிற மாதிரியான ஒரு தத்துவத்தை சொல்லுகின்றார். அதனால் மிக உயர்ந்த உபனிஷத்தினுடைய தாத்பரியங்களை முதல்ல சொல்லுகின்றார். பகவானுடைய உபதேசம் ரெண்டு அடிப்படையில் இருக்குது. ஒன்று தர்மத்தினுடைய அடிப்படை, இன்னொன்று தத்துவத்தினுடைய அடிப்படை. முதல்ல தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு உபதேசம் பண்ணுறார். அதுக்கு பிறகு தர்மத்தினுடைய அடிப்படையில் உபதேசம் பண்ணுவார். அதனால் தர்மம் தத்துவம் இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில், நம்மளுடைய மதங்கள், நம்ம வேதமே, நம்ம முன்னாடி முகவுரையில் பார்த்தோம், வேதமே ரெண்டு பகுதியாக இருக்குது. ஒன்று தர்மத்தை சொல்லுகின்ற பகுதி, இன்னொன்று தத்துவத்தை சொல்லுகின்ற பகுதி. தர்மங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறது. ஆச்சாரம், நடத்தை, ஒழுங்கை, நன்னடத்தை, விதிகள், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம அன்றாடம் பின்பற்ற வேண்டிய கடமைகள், செயல்பாடுகள், நம்மை மேம்படுத்தி கொள்வதற்காக நம்ம செய்கிறது, அதெல்லாம் சொல்கிறது தர்ம பகுதி. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம், என்ன வேணும்னா அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்கிறது தர்ம பகுதி. தத்துவ பகுதி, இந்த வாழ்க்கையினுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன, மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும், இங்கே உண்மையிலேயே பிறக்கிறது ஜீவர்கள் எத்தனை பேர், ஜீவர்கள் நிறையா இருக்கா, ஒன்று தான் இருக்கா, இல்லை எத்தனை, எதனால் பிறப்பு வருது, பிறப்புக்கு காரணம் என்ன, எதற்காக உலகத்தை, உலகமானது தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது, அதாவது கடவுள் எதற்காக உலகத்தை தோற்றுவித்தார், இதை பற்றிய அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்கிறது தத்துவ பகுதி. உயிர், உலகம், இறைவன், இந்த மூணு. ஜீவர்கள், மனிதர்கள், உலகம். மனிதர்கள்னால் யார், எதற்காக வந்தார், எதற்காக வந்திருக்கிறார்கள், வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, மரணத்திற்கு பிறகு இந்த ஜீவன் எங்கே போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஜீவனை பற்றிய விஷயம். அப்புறம் இந்த உலகம்னா என்ன, உலகத்தில் என்ன இருக்குது, உலகம் எதனால், எதற்காக, எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிற உலகத்தை பற்றிய தன்மை. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை படைத்த கடவுள், உயிர்களையும் உலகத்தையும் படைத்த கடவுள், அவர் யார், அவர் எங்கே இருக்கிறார், அவர் கருப்பா சாப்பா நட்டையா குட்டையா, அவர் என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம்னு அப்படி அவரை பற்றிய வரலாறு, கடவுள்னா அவர் எப்படி இருப்பார், அவருடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது. அதனால் உலகம், உயிர், இறைவன், இந்த மூன்றை பற்றியினுடைய அறிவை கொடுப்பது தத்துவ விஷயங்கள். அதனால் இங்கே தத்துவத்தினுடைய அடிப்படையில் முதல்ல சொல்கிற ஆத்மானா என்னன்னு ஆரம்பிக்கிற. முதல்ல ஆத்மா அப்படின்னு இந்த உடம்பு மட்டும் இங்கே இல்லை, மனசு மட்டும் இல்லை, உடம்புக்கும் மனதுக்கும் வேறாக ஒன்று இந்த உடம்புக்குள்ளிருந்து உடம்பை இயக்குவதாக இருக்கின்றது. அப்படி ஒன்று இருக்குங்கிறத அறிமுகப்படுத்தி அதனுடைய சுரூபம் என்ன, அது எப்படி உடம்பை எடுத்திருக்கின்றது, எதற்காக உடம்பை எடுத்திருக்கின்றது, இந்த உடம்புக்கும் அந்த ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, அதெல்லாம் முதல்ல சொல்லுகின்றார். அதனால் இதுக்கு வந்து நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் முதல்ல வருது. அதில் முதல் ஆறு அத்தியாயமே நான் முன்னாடி முதல்ல முகவுரையில் சொல்லியிருக்கிறேன். பகவத்கீதை 18 அத்தியாயங்களில் ஒவ்வொரு ஆறு அத்தியாயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு நம்ம மூன்றாக பிரிக்கிறோம். அதில் முதல் ஆறு அத்தியாயம் நான் யார் என்பதை பற்றி சொல்லு, ஜீவனை பற்றி முதல் ஆறு அத்தியாயங்கள் விரிவாக சொல்லுகின்றன. அதில் முதல்ல நீ யார் அப்படின்னு அவர் உபதேசம் பண்ண தொடங்குகிறார், ஆத்மாவை பற்றி சொல்ல தொடங்குகின்றார். அதனால் அது ஆரம்பிக்கிற பொழுதே கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆரம்பிக்கிறார். எப்படி சொல்கிறார், பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் சொன்னார். என்ன சொன்னார், எப்படி கூறினார், நீ தொம்னா நீ, நீ வருந்தத்தகாதவற்றை பற்றி வருந்துகிறாய், ஆனால் ஞானம் தோய்ந்த வார்த்தைகளை பேசுகிறாய். அறிவுடையவர்கள் இறந்தவர்களை பற்றியும் இன்னும் இறக்காதவர்கள் பற்றியும் வருந்துவது இல்லை. உடைய கவலையே தப்புன்ட்ட, கவலைப்படுறிய வருந்துறியே அதுவே தவறு, நீ ரொம்ப வருத்தப்படுற, உன்னுடைய பேச்சு வந்து ஞானிகள் மாதிரி இருக்கு ஆனால் செயல் அப்படி இல்லைனா,
என்னன்னா ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசுகிற அப்படின்னு என்ன அர்த்தம், புத்திசாலித்தனமாக பேசலேன்னு அர்த்தம். நீ ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுகிறேன்னா அறிவாளியாக இல்லைன்னு அர்த்தம். நீ இன்னைக்கு என்ன கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி இருக்குண்ணா அப்படின்னு தான் என்னது, அழகாக அழகாக இல்லைன்னு தானே அர்த்தம். அழகர் புகழ்ந்து பேசுகிறானா திட்டாளாகிறதுனா, இன்னைக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா அழகாக இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி நீ ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசுகிற, ஆனால் உன்னுடைய செயலை பார்த்தா புத்திசாலிகளுடைய செயல் மாதிரி இல்லையே அப்படின்னு பகவான் தொடங்குகின்றார். அதனால் நீ வருந்தத்தகாதவற்றை குறித்து வருந்துகிறாய், ஞானிகளைப் போல பேசுகிறாய். ஆனால் ஞானிகள் எப்படி இருப்பாங்க, அவர்கள் எதை குறித்தும் வருந்துவது இல்லை. ஞானிகள் வருந்த மாட்டார்கள். எதை குறித்துனா சென்றதை குறித்தோ செல்ல இருப்பதை குறித்தோ வருந்த மாட்டார்கள். வந்துட்டு போனது அப்புறம் போக போக ரெண்டு தான் இருக்குது, உலகத்தை ரெண்டே குரூப்பாக பிரிச்சிட, உலகத்தில் இருக்க பொருள்கள் எல்லாத்தையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா உயிர்களையும் ரெண்டே பிரிவில், ஒன்று போய் சேர்ந்த ஆள்கள் இன்னொன்று போய் சேர போகிற ஆள்கள், அவ்வளோதான் இருக்கிற ஆளையர்கள். ஏற்கனவே இப்போ இறந்தவர்கள் அடுத்து இறக்க போபவர்கள், அவ்வளோதான் வேறு ஒன்றும் கேட்கும். இந்த பட்டினத்தார் கதையில் சொல்லுவாங்க, பட்டினத்தார் ஒரு ஊருக்கு போகிறாரு, ஒரு வீட்டில் ஒரு துக்கம் யாரும் பெரிய காரியமாயிருச்சு இருந்துருக்காங்க. இவரும் ஒரு ஞானி, அந்த ஊரில் தான் பெரிய செல்வந்தராக இருந்தார், அதே ஊரில் எல்லாத்தையும் திறந்துட்டு ஞானியாக இருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். அவர்களோட இவரும் சேர்ந்து உரமாக உட்காந்து அழுதாராம். எல்லாருக்கும் அவங்கெல்லாம் அழுகி நிறுத்திட்டாங்க. ஏன்னா நம்ம தான் பந்தத்தில் சம்சாரத்தில் இருக்கிறோம், எல்லாம் பற்று எனது உறவுகளாக இருக்குது, நாம் அழுகிறோம். இவர் என்ன எல்லாத்தையும் விட்டவர், எல்லாரும் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டவர், இவர் எதுக்கு அழுகிறாருன்னு சொல்லி அவரை கேட்டாங்க. நீங்கள் எதுக்கு அழுகிறீங்க, நாங்கள் தான் அழுகிறோம், சம்சாரியாக இருக்கு, நீங்கள் ஞானியாக நீங்கள் அழுகிறீங்கன்னா. இல்லை, செத்த பிணத்தை சுற்றி சாகும் பிணங்கள் அழுது கொண்டிருக்கின்றன என்பதை பார்த்தோன்னே எனக்கு அழுக வந்துருச்சுன்னு சொன்னார். செத்த பிணத்தை சுற்றி சாகும் பிணங்கள் தான், அடுத்து சாக போகிற ஆள் போயிட்டானே, இவனுமோ சாஸ்வதமாக இருக்க போகிற மாதிரி, ஐயோ போயிட்டியேண்ண, நீ போனனா பின்னாடியே வரப்போறேன், அவ்வளோதான் நடக்க போகிறது, அவ்வளோதான் இவன் சாஸ்வதமாக இருக்க போகிற மாதிரி போயிட்டியேன்னு அழுதுகிட்டு இருக்கான். அதை நினைச்சே சிரிச்சேண்ணா, அந்த மாதிரி உலகத்தை நினச்சே சிரிச்சேன்னு சொல்கிறான்னா, அந்த மாதிரி உங்களெல்லாம் நினச்சா எனக்கு சிரிப்பு வந்துருச்சுன்னா. அதனால் அந்த மாதிரி ஞானிகள் இறந்தவர்களை குறித்தோ அல்லது இறக்க இருப்பவர்களை குறித்தோ வருந்துவது இல்லை. ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் ஞானி மாதிரி இருக்கு, ஆனால் வருந்துறியே அழுகிறியே அப்படின்னு அவர் தொடங்குகின்றார். இதை சொல்லி இதற்கு மேலே இதை விரிவுபடுத்தி சொல்லுகின்றார். ஆனால் இங்கே பகவானுடைய உபதேசத்தோட தொடக்கம் அனுசோச்சந்தி, என்னது, வருந்துவது இல்லை, ஞானிகள் வருந்துவது இல்லை, அறிவுடையவர்கள். அதனால் அறிவுடையவர்கள் எதை குறித்தும் வருந்துவது இல்லை. இப்போ வருத்தம் போகணும்னா நமக்கு எண்ணற்ற விஷயங்களில் வருத்தம் வருது, நம்ம மனதில் இருக்கக்கூடிய வருத்தம் போகணும்னா நாமும் அறிவுடையவர்களாக ஆக வேண்டும். அறிவு வந்தால் அழுகை போய்விடும், நாமளும் ஞானி ஆயிட்டாக்கா வருத்தப்படுவதை விட்டு விடுவோம். அதனால் அப்படி ஞானி ஆகிறதுக்கு என்ன தேவையோ அதுதான் உபதேசம் பண்ணுறேன். நம்முடைய அழுகை நம்மளுடைய வருத்தத்தை நீக்குகின்ற ஞானம் எதுவோ அதை உபதேசம் செய்கின்றார். அதே மாதிரி கடைசியாக அவருடைய உபதேசத்தை முடிக்கிற பொழுது 18வது அத்தியாயத்தில் அது 66வது ஸ்லோகம், அதோடு அவருடைய உபதேசம் முடியுது. முடிக்கிற பொழுதும் சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியக மோக்ஷ இஷ்யாமி மா சுச்சக, மா சுச்சகனா கவலைப்படாதே. அதனால் அறிவுடையவர்கள் ஞானிகள் கவலைப்படுவது இல்லைன்னு தொடங்கினார், முடிக்கிற பொழுதும் கவலைப்படாதேன்னு முடிக்கிறார். அதனால் பகவத்கீதை விஷயம் என்னென்னா, மனிதனுடைய அறியாமையினால் மனதில் இருக்கக்கூடிய எல்லா வருத்தங்களையும் கவலைகளையும் போக்குவது தான், அப்படி போக்குவதற்கான ஞானத்தை கொடுப்பது தான் பகவத்கீதையினுடைய பகவானுடைய உபதேசத்தினுடைய சாரம். அதை நம்ம மேற்கொண்டு அடுத்த வாரம் இவருடைய இன்னும் விரிவான விளக்கத்தை பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பாணயே ஞானமுத்தாய கிருஷ்ணாய கீதாமிர்தகே நம. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்தி விபாகினே வியோமவத்யாப்தேகாய தட்சிணாமூர்த்தயே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.